அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, வாத்துக்கறி கிரேவி செய்ய போகிறோம். அரை கிலோ வாத்துக்கறியை எடுத்து கிளீன் பண்ணி சுத்தமாக மஞ்சள் தயிர் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வந்து வாத்துக்கறி செய்கிறதுக்கு மசாலாவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மசாலா வறுக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு இன்ச்சு துண்டு வந்து பொடியை நறுக்குனது சேர்த்துக்கிறேன். ஒரு 10 கல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா எண்ணெயிலே வச்சிடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆச்சு, இப்போ நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். வந்து கிரேவி செய்யறதுக்கு குக்கர் தான் எடுத்திருக்கேன். 2 விசில் 3 விசில் விட்டாதான் வாத்துக்கறி வந்து நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அந்த குக்கர் சூடாயிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிப்புக்கு 1/4 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 2, 2 பட்டை, 5 கிராம்பு, கல்பாசி 1 துண்டு. சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்திருக்கேன். பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ 2 பெரிய தக்காளியை எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, குழம்புக்கு தேவை, இது கிரேவிக்கு தேவையான தள்ளுப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் நல்லா வந்து மசாலா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே வந்து மிதக்குது. இப்போது வாத்துக்கறியை நம்ம வந்து அதில் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இந்த வாத்துக்கறியை வந்து 2 நிமிஷம் இதே மசாலாவிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், கறி வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். அதனால் வந்து காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன்.
தண்ணி வந்து நான் மிக்ஸி ஜார் வந்து கழுவி தான் சேர்த்துக்கிறேன். வேவின்றதுனால கொஞ்சம் கம்மி தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா குக்கரில் தாளிக்கிறது தண்ணியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும், அதனால் வந்து திட்டமாக தண்ணி சேர்த்து பாருங்கள். நான் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுக்க போகிறேன். ரெண்டு விசில் வரப்போம் பார்க்கலாம். பிறகு ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வாத்து கிரேவி. இப்போ வந்து கடைசியாக கருவேப்பிலையை தூவி அவ்வளோதான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பரிமாறிடணும். பாருங்கள் வாத்துக்கறி கிரேவிக்கு இன்றைக்கி நான் இட்லி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.